நான் பிறந்தன்னைக்கு இருந்து தொழுமாடு என்ன பின்னாலே ஓடி வந்துட்டு தொடுத்து ஐயோ ஓடியாங்களே என்ன கொல்ல போது ஓடியாங்களேன்ற பக்கத்தில் ஆடு இருக்காங்க யார் வரல பிறந்த பிறந்த சுற்றி அம்பிட்ட ஒரு அழக அந்த மாட்டை வளர்த்து இடிக்கும் கும்முருக்கும் நான் வேச்சு கஷ்டப்பட்டு இந்த பட்டியை கொண்டு ஆரம்பிப்பேன் சும்மா உண்டுக்கல்ல குரண்டி தெரியுமா குரண்டி செவை அலங்கானூர் செவை இந்த வெளியே கம்மாகமாயா தாண்டி பத்தி போய் மேய்ச்சுக்கு வந்திருக்கேன் நான் கரடி புளியெல்லாம் பார்த்துருக்கேன் என்ன ஒன்றும் செய்யலை மாடி எதுவும் செய்யலை அது பயன்தான் அந்த பட்டியை விளைக்க முடியுமா முடியாது நம்ம பட்டியை விட்டு அரண்டு ஓடி போகணுமே அத்தையும் பார்க்கணும் கரடி புளி சும்மா ஆறாவது இடிக்கும் குமுறுக்கும் மலைக்கும் வச்சு இந்த மாட்டை விடாமல் வச்சு கொண்டுக்காரு இந்த பட்டியை வச்சு நான் என் மக்களை வச்சுக்கிட்டு நான் கருப்பனை வச்சு நான் ரெண்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த அழுமலை கண்ணு என் மக்களுக்கு நல்லபடிக்கு கொடுத்து இதே போல் என் பிள்ளைய வரும் வரையே அந்த மாட்டை விடக்கூடாது ஒன்று சொல்லி அம்மிட்ட ஒரு கஷ்டம் எல்லாரும் தூங்குவாங்க நான் தூங்காமல் நைட்டு முழுப்பு இருப்பேன் இதுலேருந்து கிடமாடை பற்றி கம்மாகம்மையாகவும் மேய்ச்சு இந்த ஊரை தாண்டி அந்த ஊருக்கு போய் இந்த ஊரை தாண்டி அங்கிட்டு போய் சின்னதுலேருந்து நைட்டு ஒரு மணி ஆயிருந்து மேய்ச்சி நான் முழுப்பு இருப்பேன் இந்த மாடை பற்றி போய் நான் ஒரு மாடு முதல் வளர்த்தேன் என் பல்ல பூரா உடைச்சிருச்சு அதனால தான் இப்போ பல்ல இல்லை உடைச்சிருச்சு அதனால உடைச்சாலும் பரவாயில்ல இந்த மாட்டை விடுறதில்ல அது இப்படி இப்படி விளையாடி தூக்கி இப்படி போட்டு இப்படி தூக்கி போட்டு புரட்டி நம்ம சிம்மில் வந்து விழுந்துட்டானே இவன் நம்ம தொட்டுட்டானே இவன் என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு புரட்டு புரட்டி அவனை அப்படி அனாதையை தூக்கி போட்டு அப்புறம் ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டு அது எப்படி விளையாண்டுச்சுன்னு தெரியுமா என்னோட அண்ணன் தம்பி மாடு அப்படியே எனக்கு ஒரு சகோதரிக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு கலெக்டரே எனக்கு மெச்சு போய் என் பிள்ளையை அணைச்சி கொடுத்து கொண்டு வந்தாக பாரு கந்தகோணார் வருக்கும் குடப்பணத்துக்கார பேரன் பேத்தி ஏ மய வேல்பாண்டி நான் சின்னதுலேருந்து எங்கள் அப்பா போலீஸு போலீஸு பக்கம் பேரம் பேத்திட்டு இந்த பட்டியை விடக்கூடாதுன்னு நான் நயன் தெரிஞ்சு படிச்சிருக்கேன் பட்டியை கும்பிட்டு நல்ல படிக்கு போய் அது இப்படி விளாண்டு இப்படி விளாண்டு எப்படி செழிச்சு என்னோட உருவத்தை நான் போட்டு அனுப்பி விடுறேனோ பிடிச்சி வரந்தடிக்கு என் கூட போகணும்டா அந்த ஆண்டி வாண்டி கருப்பா கரம்புருவான்னு சொல்லி நான் அனுப்பி விடுவேன் அந்த காலத்துல குடப்பணம்னு நாங்கள் கையில் வச்ச பணம் போலீஸுன்னு பேருண்டா போலீஸ் மாடு வருதுண்டா யாருமே வாடியில் ஒதுங்கிடுவாங்க தலைவுலேருந்து யாருமே வாடியில் ஒதுங்கிடுவாங்க கவர்மெண்ட் வேலைக்காரங்க நம்மளுக்கு தொழில் அப்போ என்ன செஞ்சுக்கிறது பிள்ளைகள் என்ன செய்வேன் படிப்புக்கு பணம் கட்டணுமே என்ன செய்யறது அது இதை வச்சா தான் நம்ம கட்ட முடியும் இதை பார்த்தா தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ட்டு நாங்கள் அவங்களுக்கும் கொடுத்து எல்லாத்துலேயும் சமாளிச்சுட்டேப்பா வரணும் இந்த மாட்டுக்குள்ளே சோறாக்கணும் துணிவு துவைக்கணும் எல்லா சோழியும் பார்க்கணும் செழிமறையை பார்க்கணும் தக்க வாங்கணும் எல்லாமே அங்கே ஒரு முடி இங்கே ஒரு முடி எல்லா சோழியுமே நான் தான் பார்த்துக்கிறேன்னு எனக்கு வாசவனும் நான் சரியில்லை என் பிள்ளைகள் எனக்கு சொந்தம் மக்களை வச்சு நான் என்னிலேருந்து கொண்டுக்கிட்டு வாரேன் வணக்கம்மா வணக்கம்மா உங்கள் பேர் என் பேர் முத்துப்பிள்ள இடையப்பட்டி ஈ புதுப்பட்டி இடையவட்டி ஈ புதுப்பட்டி இடையவட்டி நீங்கள் எப்படிம்மா ஹஸ்பண்ட் கணவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தொழுமாடா இல்லை நீங்கள் பிறந்ததே நான் பிறந்த அன்னைக்கிருந்து தொழுமாடு நான் பிறந்த அன்னைக்கிருந்து தொழுமாடு வர்க்கத்துலேருந்து கந்தக்கோணாறு இதை இடையவெட்டி எங்கள் ஊர் எங்கள் கோயிலுக்கு வந்து திருப்பங்குண்டம் கந்தகோணார் வருக்கம் குடப்பணத்துக்கார பேரன் பேத்தி ஏ மய வேல்பாண்டி நான் சின்னதுலேருந்து எங்கள் அப்பா போலீஸு போலீஸு பக்கம் பேரன் பேத்திட்டு இந்த பட்டியை விடக்கூடாதுன்னு நான் நயன் தெரிஞ்சு படிச்சிருக்கேன் படிச்சுட்டு விட்டுட்டு பிள்ளைகளை பார்த்து நம்ம அதை வளர்க்கணும் செய்யணும்னு சொல்லி நான் ஒரு பிள்ளைதான் வாழ்ந்து ரெண்டு பொண்ணு எனக்கு ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ரெண்டு பசங்க ரெண்டு பையன்தே பொண்ணுல இல்ல ரெண்டு ரெண்டு பையன்தே ரெண்டு பிள்ளையுமே படிக்க வச்சிருக்கேன் வேல்பாண்டி பழனி பாண்டி பழனி பாண்டி ஆமா ரெண்டு பையன்தே இது மூணு நாலு தரமடையா இந்த பட்டியை விடக்கூடாதுண்டு எங்க கூட பிறந்த அண்ணன் வச்சு வளர்த்துச்சு அண்ணன் இறந்துடுச்சு இறந்துடுச்சுண்டா நம்ம அந்த மாட்டை விடக்கூடாதுண்டு சின்னதுலேருந்து கிடமாடை பற்றி கம்மாகம்மையாகவும் மேய்ச்சு இந்த ஊரை தாண்டி அந்த ஊருக்கு போய் இந்த ஊரை தாண்டி அங்கிட்டு போய் சின்னதுலேருந்து நைட்டு ஒரு மணி ஆயிருந்து மேய்ச்சி நான் முழுப்பு இருப்பேன் இந்த மாட்டை பற்றி போய் என் மக்கள் சின்ன சின்ன பிள்ளைகளாக பற்றி போய் மாட்டுக்கு இடிக்கும் கும்முறுக்கு வச்சு மேய்ச்சிக்கு விட்டுட்டு சோறை காய்ச்சி குடிப்பேன் அப்புறம் என் பிள்ளைய வருங்க ஆம்பளை மாதிரி முழுப்பு இருந்து இந்த பட்டியை அந்த அழகு மலானை காப்பாற்றி நான் விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதே போல் எனக்கு இந்த கருப்பேன் கூட துணைக்கு வரணும் எங்கள் பட்டி வழுகணும் இந்த கருப்பை மாடை நான் விடாமல் வச்சுக்கிட்டு இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு அனுப்பிவிடணும்டா சாமியை கும்பிட்டு நல்லபடிக்கு போய் அது இப்படி விளாண்டு இப்படி விளாண்டு எப்படி செழிச்சு என்னோடய உருவத்தை நான் போட்டு அனுப்பி விடுறேனோ
என் கூட போகிற மக்களுக்கு சேலம் இல்லாமல் போய் வீடு வரந்தட்டிக்கு எந்த சேலம் இல்லாமல் வரணுமடா கருப்பா. இப்போ என் பிள்ளைய ஓட எதையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டு வரணும். இனிமேல் இனி ஓடக்கூடாது. என் பிள்ளை கண்ணில் சிக்கி கையில் பிடிச்சி வரந்தட்டிக்கு இன்னும் கூட போகணும்டா அந்த ஆண்டி வாண்டி கருப்பா கரம்புருவான்னு சொல்லி நான் அனுப்பிவிடுவேன். அந்த பட்டியை விடாமல் நான் தாப்பா காப்பாற்றினேன். எங்கள் பரம்பரையாக கந்தகனார் வறுக்கம் போலீஸு மக முத்துப்புள்ள வேல்பாண்டி பாண்டி ராசேந்திரன் என் தம்பி என் சகோதர ராசேந்திரனை வச்சு நான் அந்த பட்டியை வளர்க்குறேன். என் தம்பி அம்மா பேர் வந்து முத்துப்பிள்ளைகளுக்கு செல்ல பிள்ளை. ஆமாம் என் காலேண்டா நான் எனக்கு பசியே ஆறாது. என் காலையை காணாமல்தாக்க அப்படியே காலேண்டாக்க காலையில் வாரவா சாயந்தரம் 7-8 மணி ஆயிரம் நான் சோப்பேன் சாப்பிட்டு படுக்க இதோட நான் வளர்ந்து என் பிள்ளையில வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது கணவர் வீட்டில் தொழுமாடு இருந்துச்சாமா? அவங்க வீட்டில் இல்லை, எங்கள் அப்பா வீட்டிலே நாங்களே அவங்க வீட்டிலலாம் பட்டி மாடு இல்லை. இது எங்கள் தாத்தன் பாட்டன் வீட்டிலே கந்த கோணாருண்டு அந்த காலத்தில் குடப்பணம்னு நாங்கள் கையில் வச்ச பணம் போலீஸுன்னு பேருண்டா போலீஸ் மாடு வரலண்டா யாருமே வாடியில் ஒதுங்கிடுவாங்க. தலைவுலேருந்து யாருமே வாடியில் ஒதுங்கிடுவாங்க. நான் ஒரு மாடு முதல் வளர்த்தேன், என் பல்ல பூரா உடைச்சிருச்சு. அதனாலதான் இப்போ பல்லு இல்லையா? உடைச்சிருச்சு. அதனால உடைச்சாலும் பரவாயில்ல, இந்த மாட்டை விடுறதில்ல. எங்கே ஒன்றுடாலும் மாட்டை கையில் பிடிச்சிடுறது. இங்கிட்டு போனாலும் பிடிக்கிறது, இங்கிட்டு போனாலும் பிடிக்கிறது. என்னன்னு விட்டாலும் அந்த கரையை விட்டு தான்னா என் அந்த மாடு புண்ணாலே என்ன புண்ணாலே ஓடி வந்துடுச்சு தொடுத்து. ஐயோ ஓடியங்களே, என்னை கொள்ளப்போது ஓடியங்களேன்று பக்கத்தில் ஆடு இருக்காங்க, யாரும் வரல. சரி வாடா முருகா கரமுருகா கருப்பா வாடா வாடா யாரும் இல்லையாடா வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு அப்படியே இழுத்து போய் நானாக கெட்டி வச்சு இறுக்கி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு அப்படியே வாங்கிட்டேன்ப்பா. இந்த மாடை விடவே மாட்டேன். ஆமாம், நீங்கள் அப்பா வந்து போலீஸு, ஸோ நீங்கள் வந்து 9th படிச்சுட்டு இருக்கீங்க. 9th படிச்சுட்டு அப்புறம் வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஏதாச்சும் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் போய் அவுத்தீங்களா? அவுக்கலையே, நாங்கள் கூப்பிடுங்க, நான் போகிறதில்ல. சங்கடப்படுத்திட்டு இந்த மாடு கண்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போகிறதில்ல. என் மக்கள் கூப்பிடு பார்த்து வளர்த்து அனுப்பிச்சுட்டேன். பார்த்து நான் நல்லா முத ஒரு வளர்த்த மாடில் 5 வடி இருக்குது. 5 வடியில் அவன் சூடம் பொருதி விட்டா அந்த படியில் ஏறி இறங்கி அண்ணந்தடிக்கு அந்த சூடம் அமராது. போயிட்டு வரேன் சொல்லி அதே போல் சாமியை கும்பிட்டு அனுப்பிவிடுவேன். போயிட்டு வந்துடும். எனக்கு மாடு வளர்த்த மாடு சேலை கட்டில் கீரோ வேணுமுன்ற வசதி என் பிள்ளை மாதிரி நான் வளர்க்குறேன். பிள்ளை மாதிரி எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. அதே போல் இது என் மயன் மூத்த மயன் எல்லாருமே எனக்கு கருப்பை என் கூட அவர் எனக்கு கருப்பை இருக்கார் என் கூட துணைக்கு. கருப்பு வந்து இந்த வருஷம் விளாண்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு பார்த்து? அது இப்படி இப்படி விளையாடி தூக்கி இப்படி போட்டு இப்படி தூக்கி போட்டு புரட்டி நம்ம சிம்மில் வந்து விழுந்துட்டானே இவன், நம்ம தொட்டுட்டானே இவன், என்ன செய்கிறதுன்னு சொல்லி அப்படியே ஒரு புரட்டு புரட்டி அவனை அப்படி அனாதையை தூக்கி போட்டு அப்புறம் ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டு. அது எப்படி விளாண்டுச்சுன்னு தெரியுமா? என்னோடய அண்ணன் தம்பி மாடு அப்படியே எனக்கு ஒரு சகோதரிக்கு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு. கலெக்டரே எனக்கு மச்சு போய் என் பிள்ளையை அணைச்சி கொடுத்துக்கொண்டு வந்தாக. அதே போல் எனக்கு நன்றி எல்லாத்துக்கும். பிள்ளைகளுக்கு நல்லபடியாக போய் அந்த கருப்பை அந்த காலத்தில் வந்துட்டு பயங்கரமாக புறப்புறப்புறப்புறன்னு விளாண்டாரு. எப்படிமா உங்களுக்கு கயத்தில் நிற்பாரா? எனக்கு கயத்தில் நிற்கும். வாடாண்டா வாடாண்டா வருவார். பேசாமல் இல்லை விளையாடி என்னோட மழுக்கு வச்சான் அப்படி வருவேன் வந்து எதுக்காதப்பா பேசாமல் இருப்பா யாருப்பா விட்டு போயிறாங்களே என்னை எழுத்தா நீ பட்டினியாக கண்டு போகணும்னு சொல்லுவேன். சொன்னான்னு அப்படியே அமைதியாக வந்து நிற்பார். கிட்டத்தில் வந்து அமைதியாக நிற்பார். ஆனால் பட்டினியாக போட்டு போனேன்னா என்னை எழுத்துடும். பட்டினியாக தண்ணி வாழும் எனக்கு சாப்பாடு போடாமல் போயிட்டு போட்டாண்டு தண்ணி வைக்காமல் போயிட்டு அப்படியே அத்துக்குட்டு கோயிலுக்கே போயிடுச்சு. மாட்டை காணாமே வாடி கருப்பு இந்த கிழக்கருக்கு வாடி கோயிலுக்கு யார் வெளியும் சேலம் இல்லாமல் ஓடவெளியே போய் அவர் ஒரு எல்லையில் போய் நின்று என் மக்களுக்கு ஃபோன் அடித்து அது குறிப்பாடு போய் என் தம்பி ராசேந்திரன் போய் பிடிச்சிக்கிட்டு வந்து இங்கே எங்கள் வந்து தோட்டத்தில் கட்டி வைப்பேன். தம்பி 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 உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? தம்பி மாடுதேன். தம்பி மச்சுட்டே நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தது தம்பி மச்சுட்டேன். எங்கள் அண்ணன் ஒரு அண்ணன் இறந்துட்டார். அண்ணன் இறக்கவுமே என் தம்பியை வச்சு மக்களை வச்சு இந்த பட்டியை வச்சு நான் என் மக்களை வச்சுக்கிட்டு நான் கற்பனை வச்சு நான் ரெண்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த அழுமலை கண்ணை என் மக்களுக்கு நல்லபடிக்கு கொடுத்து இதே போல் இப்போ என் பிள்ளைய வரம்பறையே அந்த மாட்டை விடக்கூடாது ஒன்று சொல்லி அம்மிட்டு ஒரு கஷ்டம். எல்லோரும் தூங்குவாங்க, அந்த தூங்காமல் நைட்டு முழுப்பு இருப்பேன். கூட பக்கத்து கிடமாட்டுக்காரங்களும் சொல்லுவாங்க நீ தூங்க மாட்டுவாங்க உங்களுக்கு நான் போகிறாமையா என் பிள்ளையில விட்டுட்டு நான்
இது மேற்கு தேன் மாம்பட்டதெல்லாம் மாடை பற்றி பற்றி மேய்ச்சி அப்படியே வாடா வாடான் ரைட்டு அடிச்சு சுற்றி மாட்டை இந்த பிறகு இந்த பிறகு சுற்றி அம்பிட்ட ஒரு அழகாக அந்த மாட்டை வளர்த்து இடிக்கும் கும்முருக்கும் நான் மேய்ச்சி கஷ்டப்பட்டு இந்த பட்டியை கொண்டுக்க ஆரம்பிப்பேன் சும்மா கொண்டுக்கல்ல இது ஆனால் நான் நயனுக்கு படிச்சிருக்கேன் படித்து பிடிக்கும்போது நம்ம பிள்ளைக்கு நாள் ஒரு வேலையை போட்டு முடி முயற்சி பண்ணி இந்த மாடை வச்சு பரவாயில்லையம்மா தம்பியை வந்துட்டு உங்க பையனா எம்ஏ தமிழ் படிக்க வச்சிருக்கீங்க நயனத்துட்டே படித்தேன் அது பாடு படிக்கல இப்போ உங்க மூலியமா வந்தனால அவங்களும் இதுக்குள்ளேயே வந்துட்டு பயங்கர இன்வால்வ் நல்ல என் மயன் சின்ன வந்து அதை பொறுப்பா ரெண்டு பையங்களை வச்சு பார்த்துக்கிட்டு அந்த மாடை வச்சு பார்க்குறேன் அந்த பட்டியை விடக்கூடாது நம்ம தாத்தா வேற சொல்லணும் நம்ம மாமா வேற சொல்லணும் எங்க அண்ணன் வந்து இந்த பட்டியை விட்டுறாளடா நான் அண்ணன் மாமா விழுந்து போனேன் இந்த பட்டியை விடாமணி வச்சு வளர்ப்பான்னு சொல்லி என் மயந்த முழு பையன் இல்லையாவும் கூட்டு போய் முழுப்பூருக்க வச்சு அப்படியே பழகிவிட்டேன் இது படிக்கட்டே வச்சேன் இது படிக்கல விடாமல் அந்த பட்டியை விடாமல் கமகமாக காத்து நல்லா முயற்சி பண்ணி மலையிலாம் ஏர் பத்திக்கு வந்துருவேன் என்னெந்த ஊர் சைட்லாம் போவீங்கம்மா இல்லை எத்தனை காளைகளோட போவீங்க நான் காளை கூட காளை ஏற்றி போகிறதுக்காக நான் போக மாட்டேன் மாடை பற்றி போயிருக்கேன் அதான் தொழுமாட்டுக்குள்ளே எத்தனை கிடையாது நான் அலங்காநூர் போயிருக்கேன் 200-300 மேய்ச்சிட்டு போயிருவீங்க பேச்சு பற்றி போயிருவேன் குரண்டி குரண்டி தெரியுமா குரண்டி செவை அலங்காநூர் செவை இந்த வெளியே கம்மகமாக தாண்டி பற்றி போய் மேய்ச்சிக்கு வந்திருக்கேன் நானா கம்ப வச்சு அப்போ உங்களுக்கு பாதுகாப்பாலாம் இருக்குமாம்மா எனக்கு பாதுகாப்பு ஆண்டி வாண்டி தாய் வந்து சாமியில் எங்கிட்ட யாரும் இதுனா வரைக்கும் என்னை அந்த இதுவுமே சிஸ்டம் பண்ணலை நான் கையில் கம்பு வச்சுக்கிட்டு இது நேரம் எதுவுமே ஆமாம் எடுத்துக்கிட்டு போய் மேய்ச்சி அடைச்சிக்கேன் அடைச்சி விட்டுட்டு நைட்டு தான் வந்து சாப்பிட்டு படுக்க காலையில் போனால் சாயந்தரம் வருவீங்க சாயந்தரம் 7-8 மணி ஆயிரும் நான் படுக்க 10-12 மணி ஆயிரும் காலையில் போகும்போதே பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு செஞ்சு வச்சுட்டு கொண்டுக்கிட்டு நான் போயிடுவேன் அதே போல் நான் வந்து நான் சாப்பிட்டு படுக்க 12 மணி ஆயிரும் அப்புறம் திரும்பி இந்த பட்டியை பற்றி போய் மேய்ச்சி பற்றிக்கிட்டு வரணும்ல நம்ம கஷ்டப்படணும் இல்லப்பா நம்ம வட்டி விடக்கூடாதுன்னு சொல்லி பரம்பரையாக நான் கொண்டுக்காரேன் மலைக்குள்ளே காட்டுக்குள்ளேலாம் போயிருக்கேன் காட்டுக்குள்ளேலாம் போயிருக்கேன் அந்த மலை எங்கனங்கன மலை இருக்கா எங்கனங்கன செடி இருக்கா எல்லா இடத்துலையும் பற்றி போய் மேய்ச்சி வந்திருக்கேன் மாட்டை இன்னும் விடலை அந்த என் நாயை சேர்ந்து என் மாட்டை விட மாட்டேன் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும் காட்டுக்குள்ளேலாம் போகும்போது ஏதாச்சும் விலங்குலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களாம்மா நான் கரடி புளியெல்லாம் பார்த்துருக்கேன் என்ன ஒன்றும் செய்யலை மாட்டி எதுவும் செய்யலை ஆட்டுக்குட்டின்டா தூக்கியிருக்கோம் மான கரடி புள்ளியெல்லாம் பார்த்துருக்கேன் கரடி புள்ளியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கல்லாரம் பார்த்துருக்கேன் மலைப்புல பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஐயோ புளி வந்துருச்சுன்னு பயம் பயப்படல நான் எந்ததுமே பயப்படல நானே நம்ம ஆடுக்கு வெறுகுன்னு பற்றி மேய்ச்சிருக்கேன் நம்ம கூட பயப்படவே கிடையாது நம்மளுக்கு என்ன நம்ம அது பயந்தான் நம்ம பட்டியை விளைக்க முடியுமா முடியாது நம்ம பட்டியை விட்டு அறந்து ஓடி போவோமே நம்ம இந்த பட்டி அப்படி ஓடி போவோமே இல்லை யாரு காப்பாற்றுவா நம்ம காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி விடாமல் நான் பற்றி மேய்ச்சிக்கிட்டு வச்சிருக்கேன்ப்பா அப்போ இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு சில நியூஸ்லாம் வந்துச்சுலம்மா அதாவது உச்சநீதிமன்றத்தில் காட்டுக்குள்ளே போயிட்டு மேய்க்க அனுமதி இல்லைன்னு சொன்னோன்னே உங்களுக்கு எப்படி அது வந்து காரண்ட் வச்சிடும் விடமாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அதை பற்றி போய் மேய்ச்சிடுவான் நீ வேலை நீ கவர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா நாங்கள் அதை பற்றி மேய்ச்சி தான் நாங்கள் சம்பாதிச்சா பிழைக்கணும்ல என் பிள்ளைகள் சாப்பாடு என்ன செய்வேன் நான் பற்றி தான் போவேன் உனக்கு வாங்குறது நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி காரண்ட் வச்சு விட மாட்டாங்க அவங்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் சமாளிச்சு ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து நம்ம காளைகள் போனால் வனத்தை வந்து அழிச்சிருது அப்படின்னு ஆனால் அழிச்சிருன்னு விட மாட்டாங்க கீழே பற்றி ஆனால் அழிக்காதுலம்மா அழிக்காது வாயிலாசியம் போய் மேயும்ல அப்போ நான் அவங்க கவர்மெண்ட் வேலைக்காரங்க நம்மளுக்கு தொழில் அப்போ என்ன செஞ்சுக்கிறது பிள்ளைகள் என்ன செய்வேன் படிப்புக்கு பணம் கட்டணுமே என்ன செய்யறது அது இதை வச்சா தான் நம்ம கட்ட முடியும் இதை பார்த்தா தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ட்டு நாங்கள் அவங்களுக்கும் கொடுத்து எல்லாத்திலையும் சமாளிச்சுட்டேப்பா வரணும் இந்த மாட்டுக்குள்ளே ஒன்றையும் சமாளி வந்தால் சமாளிக்கணும் பசங்க வந்தால் எல்லாத்தையும் பார்க்கணும் கரடி பூலி சும்மா ஆறாவது இடிக்கும் கும்முறுக்கும் மலைக்கும் வச்சு இந்த மாட்டை விடாமல் வச்சு கொண்டுக்காரு இதை விடவே விடாது அது நீங்கள் நல்லா தூங்குவீங்க நான் தூங்கவே மாட்டேன் நம்ம முடிய முடிய கூட முழு பிந்திருக்கேன் இந்த தம்பி செத்தேன் நான் செத்தேன் இந்த மாட்டை கொண்டுக்கு வந்தாலே நானும் எப்படிமா நீங்க ரெஸ்டே இல்லாம ரெஸ்டே கிடையாது காலையில விடிய காலையில எந்திரிக்கணும் வீட்டை பாத்துக்கணும் வீட்டுல ரெண்டு பசங்களை பாத்துக்கணும் சமைக்கணும் மறுபடியும் போகணும் மறுபடியும் சாந்தரணும் தண்ணி எடுக்கணும் சோறாக்கணும் துணி துவைக்கணும் எல்லா சோழியும் பார்க்கணும் செழிமறையை பார்க்கணும் தக்கவாகணும் எல்லாம் அங்க ஒரு முடி இங்க ஒரு முடி எல்லா சோழியுமே நான் தான் பாத்துக்கிறேன்னு எனக்கு வாசவனும் நான் சரியில்லை என் பிள்ளைகள் எனக்கு இப்போ சொந்தம் மக்களை வச்சு நான் என்னிலேருந்து கொண்டுக்கிட்டு வாரேன் ஆனால் என் பிள்ளை ஒரு உத்தியத்துக்கு போயிருந்தா எனக்கு கவலையே நீங்கிரும் அந்த ஆண்டி வாண்டி அந்த கருப்பேன் இந்த இப்போ எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சி வந்தானோ அதே போல் வரணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு கிரிக்கேன்ப்பா ஆனால் தம்பி
காலைக்கு வந்து என்னதான் எம்ஏ தமிழ்னு படிச்சாலும் உங்க உங்க ரத்தம் இல்லையா, அதனால நானும் காலைக்குள்ளேதான் இருப்பேன் அப்படின்றாரு. காலைக்குள்ள இருக்கட்டேன், இருந்தாலும் ஒரு வேலை போறதுல வேலை போறணும்னு எனக்கு போறது எனக்கு வேலைக்கு போகணும்னு என்னை வேலைக்கு போடான்னு சொல்றேன். ஏதாவது ஒரு வேலைக்கு போப்பா என்று அவன் கால கிறுக்கிலே நினைக்கான். ஆனா 100 பேர் போன் போட்டுருவாங்க. ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பையன் வந்துட்டு நல்லா டிப் டாப்பா வந்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை அம்மாவுக்கு. அப்படியே டும் 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 அப்படியே சங்க நல்லா இறங்கணும், போலீஸ் வேண்டாம் போலீஸ் வேண்டாம் வந்து அவங்க ஆசைப்படி போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ போனோடயும் பயங்கர ஹாப்பி நம்மளுக்கு. ஆமாப்பா என்னவா. சோ இதே மாதிரி நீங்க நிறைய காளைகளை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய காளை நான் வளர்த்துருக்கேன். வெள்ள காளை, செல்வி. செல்வியோட பையன் தான் இவரு. ஆமா செல்வியோட பையன் தான். எனக்கு பசி கூட தெரியாது காலை பட்டினியா இருக்க கூடாது. இன்னைக்கு எங்க போனாலும் அங்க விசத்து போனாலும் கூட மாட்டு மேல கிறுக்காத்தே வருது. எப்படி நம்ம போயிட்டு வர்றது? போயிட்டு வர்றது மாடு பட்டினியா கிடக்குமே. ஐயோ என்ன கிடக்கும், ரெண்டா ஒரு காலம் இன்னொரு தம்பி இருக்கு எனக்குள்ள. அந்த ஒரு வெள்ளக்கண்டி கிடக்கு. இல்ல மேய்க்க வேற போகணுமே. மேய்க்க வேற போகணும்ல, எல்லாத்தையுமே பாக்கணும். இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சாமா தொழுவத்துல? ஆமா கொஞ்சம் இருந்துச்சாமே, அதெல்லாம் விட்டுட்டோம். இப்ப கொஞ்சம் வெள்ளா மாடு ஒன்னா இருக்கு. எங்க பட்டியா 500 இருந்துச்சு. அப்போ அண்ணன் இல்லாமல் இருக்கவுமே ஊர்ப்ப எங்கள் பத்து பெட்டி விட்டு கொண்டு விட்டாங்க. அந்த காலத்துல இருந்து கொடைக்கொண்டாறு வம்சம் திருப்பங்கொண்ட கோயில் திருப்பங்கொண்ட வேதாள அம்மா சத்தடி முத்து என் பேரு. முத்து பிள்ளை, முத்து பிள்ளை எங்கள் குலதெய்வம் வந்து சத்தடி முத்து. தங்க குலதெய்வம் வந்து சத்தடி முத்து வேதாள அம்மா. நீதிமன்றத்துல தீர்ப்பு மட்டும் மாத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். என்னமா மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா நல்லா இருக்கும். குடிக்க மாட்டாங்க, வெளியாடு போனவங்க மோரா பாலா எதுவும் தொடக்கூடாது. மாட்டுக்கிட்ட வரக்கூடாது, இந்த காலைக்கிட்ட வரக்கூடாது. நானே பெரிய மனுஷி மாதிரி இருக்கேன், அது வாசி நான் அந்த காலை பிடிப்பே வருவேன். அப்படி ஆளுக இந்த இடத்துக்கிட்ட வரக்கூடாது. பாலா மோரா வாங்கி குடிக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கணும். அப்போதான் இந்த பட்டி நம்மளுக்கு பால் பொங்கினாப்பில் பொங்கி நல்லா வரும். ஏன்னா மலையில் போனால் தான் அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா இருக்கு, அது நல்லா அழகாக இருக்கும். அது ஒன்று மட்டும் இந்த பட்டி இருக்கக்கூடாது. ரொம்ப நன்றி. நான் பெரிய மனுஷி மாதிரி இருக்க போய் இந்த காலையை கொண்டுக்கிட்டு வரேன், வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலியமா ஸோ இப்படி ஒரு தொழுமாடுகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு பெண் சிங்க ஒரு வீர தமிழ்ச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிங்க நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம் ரெண்டுமே நம்ம மாவட்டம் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டி கணவாய்க்கு கீழே இடையப்பட்டி ஈ புதுப்பட்டி தான் வந்துட்டு அம்மா சின்ன பிள்ளையிலருந்தே வந்துட்டு தொழுவத்தில் தான் பிறந்து வாழ்ந்து இப்போ வாழ்க்கையவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அம்மாவை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பையன் ஒரு வேலைக்கு போகணும், பையனுக்கு வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மருமகளும் கிடைக்கும். மருமக வரணும் மூலியமாக எல்லாரோட விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மக்களே. ஸோ அம்மாவுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்துட்டு சொல்லுங்கள். நன்றிம்மா. நன்றி.